வாழ்க வளமுடன். கதையின் தலைப்பு அத்திரிப்பாச்சா தொழுக்கட்டை. ஒரு ஊரில் ஒரு குடியானவன் இருந்தான். அவனுடைய உறவினர் வீட்டுக்காக ஆறு தாண்டி, சின்ன ஆறு தான், அந்த ஆறு தாண்டி அந்த வீட்டுக்கு போயிருந்தானாம். அப்பொழுது அவர்கள் ஒரு கொழுக்கட்டை செய்தார்கள். அந்த கொழுக்கட்டையை தின்றுவிட்டு அந்த கொழுக்கட்டை போல் தன் மனைவிடம் வந்து செய்து சாப்பிட வேண்டும் என்று ஒரு விரும்பினான். அந்த அவனுக்கு மறதி ஜாஸ்தி அவனுக்கு. அந்த கொழுக்கட்டை பேர கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு அப்படியே கிட்டே சொல்லிக்கிட்டே வந்தானான். வரும்போது அந்த சின்ன ஆறு தான், அந்த வந்து வாய்க்கால் மாதிரி தான் இருக்கும் அந்த ஆறு, அப்படியே தாண்டி விடலாம். அத்தர் பச்சான்னு தாண்டினான். அப்படியே தாண்டி இருந்துன்னு வந்தோன்னா அதை கொழுக்கட்டை பேரை மறந்துட்டான். அத்தர் பச்சா அத்தர் பச்சா அத்தர் பச்சா அத்தர் பச்சான்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு வந்தானாம். வீட்டுக்கு வந்தோன்னே அந்த மனைவியில் வந்தோன்னு, ஏய் அத்தர் நான் போன விருந்து உறவினர் வீட்டுக்கு அங்கே ஒரு அத்தர் பச்சா செஞ்சாங்க, சரி சாப்பிட்டு ரொம்ப ருசியாக அதை போல் நீனும் செய்யிட்டுன்னு சொன்னான். அது என்ன அத்தர் பாச்சா, என்ன அத்தர் பாச்சான்னு ஒரு பலகாரமே கிடையாது, நீ அத்தர் பாச்சான்னு சொல்கிறிய, இது எனக்கு தெரியாதுட்டான். அது கம்படுத்து அவளை அடித்தானோ மேலெல்லாம், அத்தர் பச்சை செய்ய அத்தர் பச்சை, உடனே அவள் மேலெல்லாம் தடித்து போச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன அவங்கள்ட்ட சத்தம் கேட்குதுன்னு ஓடி வந்து பார்த்தாங்க. அடப்பாவி இப்படி உடம்பெல்லாம் தடித்து கொழுக்கட்டை கொழுக்கட்டையாக தடித்து போச்சார். ஆ நீ இப்போ என்ன சொன்னீங்க, கொழுக்கட்டைன்னு சொல்லிக்கல அதுதான் அப்படின்னா, இதுக்கு தான் நான் அப்படி அடித்தேன்னு சொல்லி மறுபடி அந்த ஆஸ்பத்திரிக்கு அவளை அழிச்சிட்டு போய் மருந்தெல்லாம் தழுவி கொஞ்சம் ஆனவன் மறுநாள் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தான். அதை போல் அத்தர் பச்சா கொழுக்கட்டை கரை, அதை போல் மறதி இருக்கக்கூடாது அவனுக்கு, ஞாபக குறைவு அவனுக்கு.